ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் நம்பெருமாள் தாயாருடன் சேர்த்தி சேவை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சேவித்து சென்றனர். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மை ஞானதகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று சேர்த்தி சேவை கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆதி பிரம்மா திருநாள் என்றழைக்கப்படும் பங்குனி தேரோட்ட விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான சேர்த்தி சேவை இன்று நடைபெற்றது. நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்டு திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதியை வந்தடைந்தார். அங்கு ரங்கநாதர் தான் அணிந்திருந்த மோதிரத்தை நாச்சியாருக்கு அன்பளிப்பாக அளித்ததை அடுத்து தாயாருக்கும் நம்மாள் பெருமாளுக்கும் இடையேயான சண்டை நம்மாழ்வரால் தீர்க்கப்பட்டு சமாதானம் அடைந்து ஏற்றுக்கொள்வார். இதனை நினைவு கூறும் விதமாக நடைபெறும் சேர்த்தி சேவை வையத்தின் போது பங்குனி உத்திர மண்டபத்தில் நம்பெருமாளுடன் தாயார் இணைந்து சேர்த்தி சேவை சாதித்தார். வருடத்தில் பங்குனி உத்திரம் என்று ஸ்ரீ தாயார் ரங்கநாதன் சேர்ந்திருப்பார். அன்றைய தினம் வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், வேண்டுமென கிடைக்கும் திருமண பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இதனால் தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நம்பெருமாள் தாயாரின் சேவை வைபவத்தை சேவித்து வருகின்றனர்.